Hi friends, we will talk about makhani paneer. That is why we have oil, groundnut oil. That is why we have patta. Patta is 3, cramp 4, that is why we have 5. This is why we have to make the gravy. That is why we have green chilli. That is why ginger 1 spoon, garlic 1 spoon. That is why onion. That is why cream. That is cashew nut. Cashew nut வந்து இதுதான் இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்குங்க அதுக்கு அப்புறம் டொமேட்டோ டொமேட்டோ வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துர்க்கேன் பெங்களூர் தக்காளி எடுத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா நல்ல கிரேவி வந்து ரெட்டிஷா ஹோட்டல் ஸ்டைல்ல வருங்க பன்னீர் வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்துர்க்கேன் சரி இப்போ நம்ம டிஷ்க்குள்ள போவோமா ஹீட் ஆயிடுச்சு நம்ம oil போடுறப்போ ஃபர்ஸ்ட் மணக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இது பத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இத போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துறோம் This is the gravy की नवंदन अल्ला आरोमा उकड़को। इधे फ्राई आए इड़ची। इप्पर हम बो। ऑनियन पोड़ रहे हैं। ऑनियन अल्ला फ्राई आ गुको। கொஞ்சம் salt add பண்றங்க ஆனி நல்லா fry ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் ginger garlic paste add பண்றோம் நல்ல பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இது பச்சை வாசம் அடிச்சதுன்னா இந்த கிரேவியோட இதே ஸ்பாயில் பண்ணிடும் நல்லா ஃப்ரை ஆகுது நல்லா ஃப்ரை ஆகுது இது ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நான் டொமேட்டோஸ் ஆட் பண்றேன் கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரும் டொமேட்டோஸ் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா இது ஃப்ரை பண்ண நல்லா இது குக்க ஆகட்டும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா இது குக்க ஆகுங்க அப்பதான் இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகும் இது நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் ஸ்மாஷ் ஆயிடுச்சுங்க இதிலே நம்ம chilli powder ஆட் பண்ணிக்கலாம் 2 teaspoon chilli powder அதுக்கப்புறம் garam masala 1 spoonங்க நல்லா mix பண்ணுங்க நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா cook ஆகணும் நல்லா பச்சை வாசம் எடுத்துரும் நல்ல chilli powder நல்ல கலர்ஃபுல்லா வருது. அது காஷ்மீர் chilli powder போட்டீங்கன்னா நல்ல ரெட்டிஷா வருங்க, rich look ஆ. நம்ம cashews add பண்ணலாம். இதுதான் நம்ம இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்க போகுது. உங்க திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க cashews போட்டுக்கலாம். ஓகே இது நல்லா ஆட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ரிச்சுக்கு பட்டர் தான் ரொம்ப நல்லா ரிச் லுக்கு கொடுக்கும் நான் கிரீன் சில்லியே ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து
சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சப்பாத்திக்கு பலாவுக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்றோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் பன்னீர் ஆட் பண்ணணும். கிரீம் அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் தான் கிரீம் ஆட் பண்ண போறோம் நம்ம. இப்ப நம்ம பன்னீர் ஆட் பண்றோங்க. பன்னீர் நல்லா கியூபா கட் பண்ணிக்கோங்க. நான் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீட்லயே கூட செய்யலாம். அது எப்படின்னு ஒரு நாள் வீடியோ போடுறேன். இது நல்லா நல்லா அரோமா சூப்பரா வருதுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம கிரீம் ஆட் பண்றோம். கிரீம் வந்து கடையிலேயே இது இருக்கு. அப்படி இல்லைன்னா பாலோட ஆடை எடுத்துட்டு ஆடை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை இது பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு இந்த இதுக்கு வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல நல்ல ஒரு அரோமா கொடுக்குங்க. இப்ப நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டோம். தோபா ஸ்டைல் செமையா வீடே மணக்குதுங்க. இப்ப ஃபைனலா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்றோங்க. அது ரொம்ப நல்ல வாசனையே செமையா இருக்குங்க. இப்ப நாம பிளேட்டிங். அவ்வளவுதாங்க, நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட டிஷ்ஷ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்.